நம்ம பார்க்க போற சாங் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ கீர்த்தனை பாடல் தான். தந்தேன் என்னை இயேசுவே அப்படின்னு அருமையான ஒரு கீர்த்தனை பாடல் தான் பார்க்க போறோம். இந்த சாங்கோட ஒரிஜினல் ஸ்கேல் பாத்தீங்கன்னா பி பிளாட் மேஜர்ல இருக்கு. நம்ம பிளே பண்ண போறது சி மேஜர் ஸ்கேல். ஸோ டிரான்ஸ்போஸ்ல +10 அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன் டைம் இந்த சாங்கை ஃபுல்லா உங்களுக்கு பிளே பண்ணி காட்டுறேன். பிளே பண்ண பிறகு இந்த சாங்கோட கார்ட்ஸ ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். பாருங்க தந்தை நின்னை இயேசுவே, இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா லோவர் ஆக்டேவ்ல தான் அந்த கார்ட்ஸே வந்து ஷஃபிள் ஆகி வந்துட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் நோட் பாருங்க ஜி, சோ ஜிக்கு அடுத்து ஈ நோட் வருது லோவர் ஆக்டேவ். சரிங்களா, ஜிக்கு கீழே தான் ஈ வருது. சோ அகைன் நம்ம என்ன பண்ணலாம், ஜியை வந்து ரைட்ல மூணு நோட்டாவும் லெஃப்ட்ல ஒரு நோட்டாவும் பிடிச்சிக்கலாம். சரிங்களா, அடுத்தது ஈ, ஈ சி ஜி சி, அடுத்தது எஃப் அகைன் ஜி, இதெல்லாம் லோவர் ஆக்டேவ் முடிஞ்சது. அடுத்து சி பாருங்க மிடில் ஆக்டேவ் வருது. சோ இதுதான் சி, சி இப்படிதான் பிடிப்போம். சரிங்களா, அதான் என்ன பண்ணிருக்கோம்னா லெப்ட்ல சி இப்படி பிடிச்சிருக்கேன். அடுத்தது அகைன் என்ன வருதுன்னா பி, அகைன் நோட் கீழே வருது, அகைன் ஜி. ஃபர்ஸ்ட் லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா லோவர் ஆக்டேவ்குள்ளே ஷஃபிள் ஆகி வருது. ஸோ ரொம்ப நீங்கள் ஹேண்டோட மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குதிக்காத அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதனால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ. அடுத்தது இந்த நேரமே உமக்கு அப்படிங்கிற மாதிரி லைன் இருக்கு, அதுவும் அதே தான் ஜி. அடுத்து எஃப் ஜி எஃப், அடுத்து பாருங்க ஏ பி டி அப்படி ஐயர் ஓட்டே போகுது. சரிங்களா, ஐயர் ஓட்டு போகும்போது நம்ம ஏவை இப்படிதான் பிடிக்கணும், அதாவது ரைட்ல ஏ எஃப் சி எஃப், அடுத்தது பி, அடுத்து ஜி பாருங்க, அடுத்து சரி அடுத்து டி இருக்கு. டி வந்து ரைட்ல மூணு நோட்டாவும் லெஃப்ட்ல ஒரு நோட்டாவும் பிடிச்சிக்கலாம். இதுதான் டி, அதாவது டி நார்மலா இப்படி பிடிப்போம். நார்மலா இப்போ ரைட்ல மூணு நோட்டாவும் லெஃப்ட்ல ஒரு நோட்டாவும் பிடிச்சிக்கிறீங்க. அடுத்தது சி, இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா தேர்ட் ஆக்டேவ் வருது. சரிங்களா, அடுத்த லைன் பாருங்க முந்தனுக்கு ஊழியம் செய்ய, இ சி டி இ அகைன் இ ஜி எஃப் இ எஃப் ஃபர்ஸ்ட் எஃப்க்கு செய்ய, அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எஃப்க்கு நார்மல் கார்டு பிடிப்பீங்க, எஃப்ம் சியும் ஏ எஃப் பிடிப்பீங்க. செகண்டுக்கு அடிஷனலா சிஎ பிளஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதாவது எப்படி பிளே எப்படி பிளே பண்ணலாம், அவ்வளவுதான். நீங்க இதோட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிடலாம். அடுத்தது பாருங்க தந்தை நின்னை தாங்கி அருளும். இதுதான் ரொம்ப கார்ட்ஸ் வந்து இதுக்கு பிஃபோரா பாத்தீங்கன்னா எஃப் கார்டு பிடிச்சிருப்பீங்க. எஃப் கார்டுல இருந்து அகைன் நீங்க என்ன பண்ணணும், ஏ கார்டுக்கு வரணும். அது எப்படி வரலாம்னா இப்ப நீங்க செய்ய இதுக்கு முன்னாடி இருக்கிற கார்டு எஃப் கார்டு பிடிச்சிட்டு இருப்பீங்க, செகண்ட் எஃப் அடிஷனலா சி பிரஸ் பண்ணிருப்பீங்க. இப்ப அடுத்தது அகைன் தந்தை என்னை தாங்கி வரலும், அந்த இதுக்கு ஏ டாட் வருது. சோ அடுத்தது லோவர் ஆக்டிவ்ல ஏ கார்டு பிடிக்கணும். நார்மலா இப்படி எஃப் பிடிச்சிருப்பீங்க, அப்ப லெஃப்ட்ல ஆல்ரெடி ஏ கார்டுக்கு பாருங்க லோவர் ஆக்டிவ் ஏக்கு இதையும் பிடிச்சிருப்பீங்க, இது எஃப் கார்டு பிடிச்சிருப்பீங்க. அடுத்து ஏ கார்டு வரும்போது இது வந்து மாத்த வேண்டாம், லெஃப்ட்ல மட்டும் என்ன பண்றீங்க சியும் எஃப்ம் பிடிக்கணும். ஏ கார்டு, அடுத்தது பி கார்டு,
அடுத்தது சி கார்ட் டி கார்ட் அடுத்தது இ இதை இ நார்மலாக எப்படி பிடிப்பீங்கன்னா இயும் சியும் இப்படி பிடிப்பீங்க ஸோ இஆர் என்ன பண்ணியிருக்கேன்னா ரைட்டில் மூணு நோட்டாகவும் லெஃப்டில் ஒரு நோட்டாகவும் பிடிச்சிருக்கேன் அகெயின் அடுத்தது ஏ ஸோ ஏ எஃப் சி எஃப் பிடிப்பீங்க அடுத்தது பி அடுத்து டி லாஸ்டா கம்ப்ளீட்டா சி கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க இது எப்படி பிளே பண்ணலாம்னா கடைசி லைன் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் ப்ளே பண்றதுக்கு சோ இது ரிபீட்டடா பிராக்டீஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா ப்ளே பண்ணிடலாம் இது நல்லா பிராக்டீஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அழகா ப்ளே பண்ணிடலாம்